சித்த சமாஜ ஸ்தாபகர் ஞான பீதா சிவானந்த பரமஹம்ச அப்பாவுக்கு ஆத்ம நமஸ்காரம். அப்பா வந்து நமக்கு வந்து சித்தி வித்தியை கொடுத்துட்டாரு. உலகத்துக்குவே சித்தி வித்தி. இதுக்கு முன்னாடி ரிஷிமார் சித்திமார் சொன்ன கொடுத்தது மறியவே இருக்கிறது ஓப்பன்லியாக கொடுத்தாரு. இந்த மாதிரி சேலத்தில் வந்து ஒரே நேரத்தில் ஆயிரம் கணக்கான பேருக்கு சாமி கொடுத்துருக்கார். ஆனால் இவ்வளோ கூட்டம் வித்தியார்த்தி இவ்வளோ கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டம் இப்போ என்ன ஆயிடுச்சு? சாமி இந்த சட்ட நியமங்கள் போடும்போது அந்த கூட்டங்கள்லாம் மாறிடுச்சு. அதாவது அப்போ அதனால்தான் நமக்கு ஒரு நடவடி புக்குன்னு ஒன்று எழுதி வச்சிட்டார். இப்படி தான் வாழணும் அப்படின்னு. நம்ம எல்லா சித்த வித்தியார்த்திங்க எல்லாம் நிறைய நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆனால் சாமிக்கு நம்ம முன்னாக வச்சு நம்ம நடத்துறது இல்லை. எப்படின்னா சாமி என்ன சொல்கிறாரு, எல்லாமே கலக்கலாம் ஆனால் ஜபம் சத்தனைக்கு தனியாக சொல்லியிருக்கிறார். அது எல்லா இடத்துல இப்போது எல்லா ஊரில் எல்லா இடத்துல சாமி பேரில் கூட்டம் நடக்கிறாங்க வித்தியார்த்தி. ஆனால் உண்மையாக நீங்கள் சித்தி வித்தியார்த்தி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்பா சொன்ன மாதிரி இப்போ நம்ம சேல வாசனம் போனால் பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்கும். சித்தி வித்தியார்த்திங்களுக்கு பெற்றவங்களுக்கு தாடி முடியை வச்சு சட்டை போடாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூம், 30 நியமத்தை அனுசரிச்சு நடக்கிறவங்க ஒன்று. இது மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் நம்ம விழாங்கள் கூட்டங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து அப்பாவே அங்கே இறங்கி வந்துடுவார். ஆனால் நம்ம வந்து எதுக்கு கூட்டம் நடத்துகிறோம்? எல்லாம் சித்தி வித்தியார்த்தி. ஆனால் சித்தி வித்தியார்த்தின்னு அப்பா சொன்னதை நம்ம வச்சு நடத்தினா தானே நமக்கு வந்து அப்பா கூட நிற்பார். நம்ம சௌரியத்துக்கு நாம் நடத்துகிற மாதிரி தான் ஆகுது. அப்பா முன்னே நிறுத்தி நம்ம செய்கிறானா இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது நிறைய பேருக்கு மன கஷ்டமாக தான் வருத்தம் தான் இருக்கும். ஆனால் சத்தியம் எப்போவுமே சொல்லுவாங்களா, கசப்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதனால் நம்ம அப்பா என்ன சொன்னார், அப்பா என்ன சொன்னார், அப்பா சொன்ன மாதிரி நடக்கும்போது இது கொள்கை நல்ல பிரச்சாரம் ஆகும். இல்லை எல்லாமே கலந்த ஒரே கூட்டமாக எல்லாமே தாடி முடி இல்லாமல் இருக்கிறான், தாடி முடி வச்சிருக்கவன் இருக்கிறான், 30 நியமம் சொல்லி நடக்கிறவன் இருக்க, எல்லாமே ஒட்டுக்கா வச்சு ஜெபம் நடத்துகிறாங்க சாப்பிட்றாங்க. அப்போ நீ எங்கே அப்பா ஞானபிதாவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க? நான் சொல்கிறது புரியுங்களா? நான் சொல்கிறது தப்பாக உண்மையாக நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்பா வந்து நமக்கு நடவடிக்கிறதால் எல்லாமே கொடுத்துட்டார், புரியுங்களா, எல்லாமே கொடுத்துட்டார். அப்போ நம்ம அப்பா கொடுத்தாதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓ, மகாபாரதத்தில் ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. எப்படின்னா கிருஷ்ணர் கடி எல்லாம் உதவி கேட்டு போவாங்க. யார், துர்வேதனும் அர்ஜுனன் போவாங்க. இந்த ஸ்டோரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா? ஆனால் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் தூங்கிட்டு இருப்பார். அப்போது அர்ஜுன் அவர் கால் கட்டி போய் உட்காந்துருவார். துர்வேதோய வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார், தலையிட்டு போய் உட்காந்துருவார். கண்ணை முழிச்சேன்னா அவர் என்ன சொல்லுவார், பார்த்த உடனே கால் கட்டியிருக்கனால கிருஷ்ணர் தான் இவர் அர்ஜுனை தான் முன்னாடி பார்ப்பார். என்ன அர்ஜுனா வந்துட்டே அப்படி, அப்போ உடனே துருவேதன் நான் தான் போஸ்ட்டை வந்த அப்படின்னு சொல்லி இவர் பேசுவார். இல்லைடா, அவர் கால் பந்திருந்தார், அதனால் அவர் கண்ணுக்கு பார்த்தோம் நான் சொன்னேன். இல்லை, நான் தான் முன்னாடி வந்தேன். சரி, நான் அர்ஜுனன் பார்த்தேன், இதத்துக்கு உதவி கேட்க வந்திருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி நான் இதுவும் பண்ண மாட்டேன், என் ஆயுதம் எடுக்க மாட்டான்னு சொல்லி சொல்லுவார் கிருஷ்ணர். ஆனால் எங்கள் வீரங்கள் தளபதிகள் நம்ம சைனிங்கள் எல்லாமே எங்கே இருப்பாங்க, ஒரு பக்கம் இருப்பாங்க.
நான் ஒரு பக்கம் இருந்தோம். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனன் பார்த்தனால அர்ஜுன் தான் முதல்ல கேட்கணும் அப்படின்னு. இல்லை இல்லை, அப்போது கிருஷ்ணருக்கு முன்னாடி துருவம் பேச முடியாது இல்லை. சரின்னு சொல்லும்போது நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் சும்மா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அப்போது இவருக்கு இருக்கிற சைனங்கள் லட்சக்கணக்கில் பேர் இருக்காங்க, வீரங்கள் மாபெரும் வீரங்கள் இருக்கிறாரு. அப்போது அர்ஜுன் நீங்கள் என் குழுவை இருந்தால் போதும் அப்படின்னா. அப்போ துருவதனுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு, அடா இவ்வளோ பெரிய சைனிங்கள் எவ்வளோ கூட்டம் வீரங்கள் எல்லாமே நம்ம பக்கம் இருக்கிறது. அதை மாதிரி நினச்சி அவர் ரொம்ப குஷியாகி போகிறார். அது மாதிரி நமக்கு வந்து நிறையா கூட்டம், புரியுங்களா, கூட்டம் இருக்கலாம், ஆனால் கடைசியில் நம்ம கூட நிற்கிறதையா அப்பா. அதனால் கூட்டம் நடக்க வேணாம், இந்த குறை நான் சொல்லலை, நிறைய பேர் நடத்துகிறாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா சகோதரர்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க, அதை பேருக்கு புகழுக்கு செய்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அப்பா கொள்கையை நீங்கள் வச்சு நடத்தும்போது அதை வந்து பால்லாம் வந்து சக்கரை போடுற மாதிரி அப்பாவே அங்கே இறங்கி வருவார். இது எனக்கு தோணும், புரியுங்களா. ஆனால் இதுதான் உண்மை, தோணுது இல்லை. அப்பா சொல்ல சட்டத்திட்டங்கள் பார்த்தா, ரூல்ஸ் புக் பார்த்தானா, அதுதான் உண்மை. இந்த 27 சட்டத்தை நான் அப்போ சொல்லியிருப்பார், அதாவது நாம் சொன்ன போல் நடந்தால் நாமும் கவனிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதான் அந்த அப்பா சொல்கிறது நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. ஆத்ம நமஸ்காரம் பால் வாங்க.